ஒரு பொம்பளை அசிங்கமா கரனாங்க எறும்பு குழியில உன்னை கட்டி வைக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு கடி தாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு நீ கடி தாங்கினியா அப்படின்னு கேட்டீங்க. அது வந்து எனக்கு இன்னுமே வருத்தமா இருக்குது. வெள்ளிங்கிட்ட ஜோசியம் கத்துக்கிட்டதுங்க அது பல லட்சம் இழக்கும் போது சில அனுபவங்கள் தானே கிடைக்கும். 5 விச கீத்த ஒரு முருங்கைய 50 ரூபாய்க்கு மாறிடுச்சு. ஆல்ரெடி அப்பவே 80 படம் முடிஞ்சு போச்சு. மௌனிக்கு அந்த முந்தான் முடிச்சப்ப 80 முடிஞ்சா? ரொம்ப நாள் கழிச்சு தான் நீங்க எல்லாம் மீட் பண்ணிட்டீங்க. 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. டக்குன்னு சுரேஷ பார்த்தோன்னே அஸ்வினி நட்சத்திரம் டப்புன்னு எனக்கு ஒரு ஜோசி. அவர் வந்து தமாசா ஒரு நாள் கலைஞர் மீட் பண்ணும் போது சரி நீங்க ஏதாவது ஒரு பூ நினைச்சுக்கோங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. கலைஞர் அப்படியே யோசனை விட்டு சரி சொல்லு அப்படின்னாரு. அவர் சிரிச்சாரு சொல்லாம என்ன ஒன்றும் இல்லைங்க வேண்டாம் விடுங்க. ஐயோ நீ தானே சொல்றேன். அப்புறம் பார்த்தா நீ குஷ்பு நினைச்ச நான் இப்படிங்க சொல்றேன். இல்லைங்க அடுத்த முறை கண்ணு குளிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களேங்க. அந்த சன்னிதிசையில் ராகுதி உங்கள் டென்ஷன் போகும் குழப்பம் எல்லாம் வரும். இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 5 துளிச்சிரும் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 1.6 5 வரும். நீ தப்பா சொல்ற அவர் கரெக்டாக சொல்றாங்க. அவர் கரெக்டாக சொல்லு. அந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் மன்சோர் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மன்சோர் சாப்பிட்டாங்க. ஓ அப்படியா? அது ரெகுலராகவே ஒரு கல்ல வச்சுங்க அங்கே மன்சோர் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு மேரேஜ் பண்ணிங்க ராசண்ணன் கூட எழுபிடிச்சு விளையாட்டு தந்துருங்க. அவர் பொண்ணு தான் எனக்கு கொடுத்தாருங்க. அண்ணா கரியால் அண்ணன் வந்து பெரிய பொண்ணை கட்டித்தரேன். சின்ன பொண்ணு ஆடித்தள்ளுவடி மாதிரி ஒரு சிலை ஒரு சில தள்ளுவடி மாதிரி அக்காலுக்கு என்ன தங்கி சில தங்கிச்சு கட்டி வச்சாங்க. உங்களை அறியாமல் உங்களுக்கும் அவர் ரஜினி சாருக்கும் வந்து நடுவில்